தமிழ்நாட்டில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகள் மற்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் போன்ற துறைகளில் சிறந்து பணியாற்றும் அவர்கள் பணியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தவர்களுக்கு பாராட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 அதாவது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் என்பது அறிவிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு காவல்துறையில் தலைமை காவலர் முதல் காவல் கண்காணிப்பாளர் வரையிலான 100 பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பு வீரர் முதல் துணை இயக்குனர் வரையிலான 10 பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் முதல் நிலை சிறை காவலர் முதல் உதவி சிறை அலுவலர் வரையிலான 10 பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும், ஊர்காவல் படையில் ஊர்காவல் படை வீரர் முதல் படை தளபதி வரையிலான 5 ஊர்காவல் படை அலுவலர்களுக்கும் மற்றும் விரல் ரேகை பிரிவில் 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கும் அவர்களது மெச்சத்தகுந்த பணியினை அங்கீகரிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீஹரிபுரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்தில் பணிபுரிந்து வரும் எஸ் மந்திரமூர்த்தி என்பவர், முன்னணி தீ அணைப்போர் மற்றும் ராமச்சந்திரன் தீ அணைப்போர் ஆகிய இருவரும் கடந்த 2023 18 இரவு தாமிரபரணி ஆற்றின் கரையில் வெள்ளம் புகுந்து கிராமங்களில் இருந்து மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தவர்களை மீட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 448 பேரை இவர்கள் படகின் மூலம் மீட்டிருக்கின்றனர். அவர்களது வீரதீரம் மற்றும் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பின் செயலை பாராட்டி இவர்கள் இருவருக்கும் தமிழக முதலமைச்சரின் தீயணைப்பு பணிக்கான அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கிடுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 129 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்